ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு வகை சிற்றுண்டி, அதாவது பனஞ்சக்கை. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலத்தில் இந்த மாதிரி பொருட்களை செஞ்சே அவங்களுடைய பசியை வந்து போக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிட்டத்தட்ட ஆடி ஆவணி மாதத்தில் இந்த பனஞ்சக்கை வந்து நமக்கு கிடைக்குது. பனம்பழம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கணும். நுங்குலாக காய்ச்ச பிறகு அந்த பனைமரத்தில் விட்டுட்டோன்னா அது வந்து ஒரு செங்காயாக இருக்கும். அந்த டைமில் தான் இதை செய்ய முடியும். பனம்பழமாக இருக்கும்போது இது வந்து செய்ய முடியாது. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு அந்த சாதம் ஃபுல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பனம் நுங்குக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு மாதிரி, அதை வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டுடலாம். அப்போ தான் வந்து அதனுடைய சாறு, அதனுடைய ஸ்மெல் வந்து இருக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி கட்டால் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பனஞ்சக்கையெல்லாம் வந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதோட ஸ்மெல் வந்து அப்படியே வெளியே ஃபுல்லாக வரும். அதுலேருந்து நம்ம வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், அந்த கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு. அவ்வளோதான், இப்போ சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு வெளியெலாம் இதை வந்து செல் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பனஞ்சக்கை ரெடி. எண்ணெயில் பொரிக்கிற ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையிலேயே செய்கிறது அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.